அலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ். ஸோ இன்னைக்கு வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யம்மியா ஒரு ப்ரான் பிரியாணி இன்னைக்கும் நான் பண்ணல, என்னோட அம்மா முத்துலக்ஷ்மி ரவிச்சந்திரன் தான் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக வந்து எப்படி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபுட்டாகவே ஒரு 45 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ரான் பிரியாணி பண்ணிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். எர பிரியாணி இன்னைக்கு பண்ண போகிறோம். எர பிரியாணின்றது வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செய்கிற விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் ஆல்ரெடி இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணி நல்லா ஹாட்டாக இருக்குது, நல்லா சூடாகிட்டோம். சூடான பிறகு இதில் வந்து ஏலக்காய் போட்டால் ஒரு ஸ்மெல் வரும். நிறைய பேர் வந்து பிரியாணியில் வந்து ஏலக்காய் போடுவாங்க, ஆனால் நான் வந்து பிரியாணியில் ஏலக்காய் போட மாட்டேன். நான் வெறும் கிராம்பு ஒரு 5 பட்டை வந்து ஒரு 4-5 பீஸும் போட்டிருக்கேன். அது நல்ல அதே மாதிரி பிரியாணி இலை போடக்கூடாது எப்பயுமே வந்து பிரியாணிக்கு வந்து பிரியாணி இலை போடுவோம். பிரிஞ்சிக்கு தான் அந்த இலை போடணுமே தவிர பிரியாணிக்கு போடக்கூடாது. அதுமாதிரி ஏலக்காவும் போடக்கூடாது, பிரிஞ்சிக்கு தான் வந்து ஏலக்காவும் அந்த இலையும் போடணும். ஸோ இது நல்லா பொரிஞ்ச விட்டு நல்லாவே பொரியலாம். இது ரொம்ப திக்காக கறியாக இருக்கும், நல்லா பொரிய லேட்டாகும். நல்லா பொரிஞ்ச பிறகு ஆனியன் போடணும். நம்ம எந்த அளவுக்கு மசாலா வந்து கம்மியா போடுறோமோ அந்த அளவுக்கு பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும்னா அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மசாலா வந்து கம்மியாக இருக்கணும். மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு மசாலா நிறைய போடலாம், பட் ப்ரான் பிரியாணிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடலாம். ஆமாம், இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகணுமா இல்லை வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனால் தான் அந்த டேஸ்ட் வரும். நல்லா வதங்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் தான் வெயிட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், இல்லை இல்லை ப்ரௌன் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடணும், ஏன்னா அது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். அது ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ இன்னும் ஆனியன் வந்து வதங்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் கலர் மாறிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அது வெங்காயம் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடும். அதனால பச்சை மிளகாய் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இஞ்சி தூள் பச்சை ஸ்மெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம். இந்த பிரியாணி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுட்டா அதுக்கு ஒரு 10 நிமிஷம், குக்கிங்க்கு ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம மெத்தட் தான் செய்யணும். நம்ம நல்லா இப்போ கலந்து நல்லா மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ப்ரான் போடுறோம். அதே மாதிரி ப்ரான் வந்து கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாதுக்காக கொஞ்சம் பிளெயின் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ஓகே, மஞ்சத்தூள் அண்ட் உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாதத்தில் நல்ல காரம் வரும், அந்த இறால வந்து காரம் வரும். நிறைய பேர் வந்து பொரிச்சு போடுவாங்க, 65 மாதிரிலாம் பொரிச்சு போடுவாங்க. அப்போ வந்து அந்த ரைஸில் வந்து அந்த ஃப்ளேவர் இருக்காது. அதனால் எப்பயுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இறால இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரும்போது பக்கத்து போட்டுடுங்க. நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு நான்வெஜ் ஸ்மெல் இருக்குன்றதுக்காக அது தனியாக. கிளாஸ் மாதிரி இருக்கிற இறா வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளை கலரில் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கணும், இது மாதிரி கிளாஸ் மாதிரி தெரியக்கூடாது. அது மாதிரி வதங்கும் போது கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா அது ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து வெங்காயம் வதங்கும் போது வந்து நிறைய பேர் உப்பு போடுவாங்க, உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும்ன்றதுக்காக போடுவாங்க. ஆக்சுவலாக வெங்காயத்தில் இருக்க நீர் வரும், ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வராது வெங்காயம் வந்து, ப்ரௌனாக ஒரு பொன்னிறமாக வராது. அதனால் வதக்கும் வெங்காயம் வதக்கும் போது எப்பயுமே வந்து வெங்காயம் இது போட உப்பு போடாதீங்க.
இறால கூட கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம் நம்ம. இப்போ பாருங்க எல்லா இறா வந்து நல்லா வெள்ளை கலரில் ஆயிடுச்சு, ஒயிட் டிஷ் ஆயிடும். ஸோ இறா பொறிச்சு போடுறதை விட அது அந்த ஐம்பதோட ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். புதினா வந்து பிரியாணி எந்த பிரியாணி இருந்தாலும் புதினா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால புதினா போட்டுட்டு மேல ஒரே ஒரு ஸ்பூன் நெய், தக்காளி வெங்காயம் எல்லாம் மசாலா நல்லா மேர்ஜ் ஆகும். மேர்ஜ் ஆகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் விசில் போட வேண்டாம், விசில் போடாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாலா ஒன்று ஒன்று பிளெண்ட் ஆகிறதுக்காக போட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி, இப்போ வந்து 2.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் நான், அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி போதும். 5 டம்ளர் வைக்கக்கூடாது, எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று வைப்பாங்க, 1:2 வைப்பாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன். இப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1/2 அவர் முன்னாடியே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ப்ரான் க்ளீன் பண்ணுறதுக்கு, இது கட் பண்ணுறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்குலாம் ஒரு 1/2 அவர் எடுத்துக்கோங்க. குக்கிங்க்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். விசில்லாம் வர தேவையில்ல உங்களுக்கு. ப்ரான் வேகிறது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும், அதனால் விசில்லாம் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றபடி மட்டன் சிக்கன் பிரியாணியை விட ப்ரான் பிரியாணி ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். இப்போ அந்த தக்காளி மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளண்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுவும் அப்படி நல்ல ஸ்மெல் எப்படி இருக்காது. ஸோ இது வந்து நம்ம ரைஸ் போடாமல் கூட இதை வந்து ஒரு பிளெயின் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். இல்லை அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டால் அது அந்த கிரேவினஸ் வரும். நம்ம இன்னும் போடுறத இப்போ ஊற வச்ச அரிசி 2.5 டம்ளர் போட்டிருந்தேன். 2.5 டம்ளர் வந்து நம்ம 4 பேர் பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்க. சரிதா, அதனால் வந்து தண்ணி இருக்கு, வேறு தண்ணி விட்டுருக்கு. தக்காளி வந்து தக்காளி இறவுக்கு எல்லாம் எப்பவுமே தண்ணி தண்ணி விட்டுருக்கு. ஸோ அது பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கேற்ற தண்ணி தண்ணி வைக்கணும். எப்பயும் கொஞ்சம் நெட்டாக இருந்தால் தான் சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்லா கொஞ்சம் புளிச்ச தயிராக, நம்ம எப்பவுமே புளிக்காத தயிர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, புளிச்ச தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து வெறும் சில்லி பவுடர், தனி மிளகா தூள், தனி மிளகா தூள். ரொம்ப காரம் வேண்டாம். ஸோ இன்னைக்கு பசங்க சாப்பிட போகிறாங்க, அதனால ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுருக்கு. சில்லி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த ரைஸ்லேயே தண்ணி இருக்குது, அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்க போகிறேன். இதில் 4 டம்ளர் தேவையான அளவுக்கு ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்ட மாதிரி போட்டிருக்கேன் நான். ஸோ உங்களோட இதுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப நேச்சுரல் கலர், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கல. நம்ம எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக தயிர் வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுப்போம். பாஸ்மதி ரைஸை நல்ல ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு ஆமாம் நல்ல ஒரு சாப்பாடோட கலந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் வந்து நம்ம மட்டன் பிரியாணிக்கும் போடுவோம், இதுக்கும் போடுவோம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நல்லா கரெக்டா வெந்திருக்கும்.
எப்பயும் பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது முதல்ல. அப்போதான் அதோட லாங்கு அப்புறம் அந்த ஒரு ஃப்ளேவர் உடையாமல் இருக்கிறது, இந்த நிறைய விஷயம் நிறைய குவாலிட்டி இருக்குது பாஸ்மதி ரைஸ்க்கு. ஸோ இந்த பண்ணி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது, இது ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா டைட்டு கேஸ் வந்து நல்ல ப்ரெஷர் வந்த பிறகு ஸ்லோவில் ஒரு 5 to 7 minutes வச்சா போதும், வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இறக்கும் போது லைம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லியும் லைமும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். ஸோ ஒரு விசில் வர வரைக்கும் வைக்கலாம். நம்ம வந்து குக்கர் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம், கொஞ்சம் தான் கேஸ் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஆமாம், நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து குக் பண்ணுறீங்கன்னா அந்த கேஸ் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், நான் டொப்புன்னு அடிக்கோது. ஸோ ரைஸ் பாருங்கள் நல்லா ஃபுல் லெங்க்த்துக்கு நல்லா வெந்து நல்லா லாங் லாங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு லைம் எடுத்து லைட்டாக சுற்றி விழுந்து விட்டுருங்க. ஸோ அது மேலேயே கொத்தமல்லி நல்லா திரும்பிட்டு லேசாக கலரி விட்டுக்கலாம். ரொம்ப சாதம் உடையக்கூடாது மசாலா மேலே வர்றதுக்காக, ரொம்ப கிளறாமல் ரொம்ப கிளற உடையக்கூடாது சாதம். நம்ம வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் யூஸ் பண்ணாதனால அந்த நேச்சுரல் கலரோட ஃப்ரான்லாம் தனியாக தெரியல, அது பாருங்கள் ஃப்ரான்லாம் தனியாக வந்துருக்கு. நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் நிறைய வருது இல்லையா, அது எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் குக்கிங்கில், நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான ஹோம்மேட் ப்ரான் பிரியாணி. ஃபார் வாட்சிங் ஆர்த்தி பாலாஜிஸ் மேக் ஓவர் ஸ்டைல்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.